மத்தியரசின் பார்வை என்பது டிடி வித்ரனை வந்துட்டு அதிமுக அல்லாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்திலே தான் அணுகிட்டு ஒருவேளை இந்த வெறு இந்த வெற்றிக்கு பிறகு அவர்தான் உண்மையான அதிமுக என்ற சிந்தனைக்கு பாரதிய ஜனதா வந்து அதற்கு பிறகு மத்திய அரசு செயல்பாடுகளை ஏதேனும் வர வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த முதல்ல இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவை பொறுத்தவரை உண்மையாக அதிமுக அதிமுக இல்லைன்ற கேள்விக்கே இடம் இல்லை முதல்ல இது முதல்ல முதல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பணத்தை முதலீடாக வச்சு ஏழை விட்டுக்கலாம் இந்த எலெக்ஷனை தேர்தல் கமிஷன் இந்த எலெக்ஷனை வந்து ஏழை விட்டுக்கலாம் அவர் அதிகமா டிடிவி அதிகமா செலவு பண்றாங்க அவர் கொடுத்திருக்கலாம் அதுதான் நடந்த விஷயம் கடந்த முறை வந்து எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்கள் உட்பட ஒன்னாக இருந்து பணம் கொடுத்தாங்க அந்த பணத்து கொடுத்ததுல அவருக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சு டிடிவியால பணம் கொடுக்க முடியும் அங்க அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் அவரு ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொரு இடத்துல கேட்டோம் அதுதான் சொன்னாங்க அவர் பன்னோடைய பணம் கொடுத்தார சார் இந்த வாட்டி குடுக்குறேன்னு சொல்லிருக்காரு இதுதான் அங்க நடந்த விஷயம் அதனால இதுல வந்து அதிமுக அவர் அவர் கைப்பற்ற போறாரு இல்லை அதிமுக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போறாருன்ற கேள்விக்கு முதல்ல இடம் இல்லை இந்த இடத்துல அப்ப நீங்க வந்து ஜெயக்கும்போது மேடம் இந்த இடத்துல இந்த இடத்துல முழுக்க முழுக்க இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் இல்லாம வெற்றிவேல் கொடுத்த அந்த வீடியோவோட இம்பாக்ட் நிச்சயமா அதனால வந்து அவர் நாளைக்கு ஜெயിച്ചா கூட தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த எலெக்ஷனே வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எலக்ஷனே கேள்விக்குறியா ஏன்னா ஜனதா கட்சி ஒரு மனவணுக்கம் நிச்சயமா மனவணிப்பு தேர்தல் வெற்றி எடுத்து வழக்கு தொடருவீங்களா ஆமா நிச்சயமா தேர்தல் வெற்றி எடுத்து மனு தொடரும் ஏன்னா இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம் இந்த தேர்தல் இந்தியாவிலேயே தமிழகத்தின் அவமான சின்னம் இந்த தேர்தல் இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடக்க கூடாது இனி இனி சரித்திரத்தில் இடம்பெறக்கூடாது இனி இடைத்தேர்தல் என்றாலே அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அளவு எலெக்ஷன் கமிஷன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் சட்டத்திட்டங்களும் ஒரு உரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறோம்